Boomer, T-shirt and masks for men. நவராத்திரி படம் பார்த்தீங்க நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கல்ல, அதில் தெருக்கூத்துன்னு ஒன்று நடக்கும். அந்த தெருக்கூத்தில் யார், சிவாஜி அண்ணன்னு சாவுத்திரின்னு நடிப்பாங்க இல்லையா. இப்போ தெருக்கூத்துங்கிறது, இது நம்ம அந்த நாட்டு தெலுங்கு நாட்டில் எப்படியும் எனக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் ஒரு திரையை கட்டி அந்த திரைக்கு பின்னால் ரெண்டு பேர் கதாநாயகனும் கதாநாயகியும் வருவாங்க. அந்த நானே பார்த்துருக்கேன், என்னோடய 8 வயசில் திரைக்கு பின்னால் நடிகர்கள் நின்றுக்கிறாங்க. ரெண்டு பக்கம் பெட்ரூமா சிலைட்டு கூட கிடையாது, தீ வெட்டின்னு சொல்லுவாங்கள்ல பந்தம், அதுதான் ரெண்டு பக்கம் கபகபான்னு எரியும். அந்த வெளிச்சத்தை தான் நடிப்பாங்க, அதுக்கு பேர் தான் தெருக்கூத்து. அதில் ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே நடிச்சிட்டாங்க. அது ஒவ்வொன்றும் இருக்கும், நல்லதாங்கெல்லாம் நடித்தா அழுதுகிட்டே இருப்பாங்க. ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே நடித்து ஜனங்கள் விடிய விடிய போவோம், உட்காந்து ரசிப்பாங்க. ஏன் அப்படி நடித்தாங்க, அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ராமஜனங்கள் உட்காந்துருக்கும், லைட்டே இல்லாத காலம். இப்போ தீவெட்டியிலே நாடகம் நடத்துவாங்க, பெட்ரூமாக சொல்லிட்டு மின்சாரம் கனவுகளோடு காண முடியாத ஒரு காலம் அது. அப்புறம் இப்போ தான் பெட்ரூமாக லைட் வந்தது, அதுக்கெல்லாம் முந்தி வந்து தீவெட்டி தான். எண்ணெயை நிறைய ஊற்றி பந்தத்தில் ரெண்டு பெரிய கொம்பு வச்சு அப்படி பிடிச்சி அப்படி தேட்டருக்கு பக்கத்தில் அப்படி இருக்க தேட்டர்னால் நடத்துறது கப கப்பம் நல்லா ஒளியாக நடக்கும். மிட்ல மிட்ல இட்ல அதை விட என்ன வலிச்சோணும் பழிச்சுன்னு எல்லாம் தெரியும். அதில் ரெண்டு பேர் திரையை பிடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த திரைக்கு பின்னால் இருந்து தான் எடுத்த உடனே நடிகர்களை காட்ட மாட்டாங்க ஜனங்களுக்கு. ஒரு பாட்டு பாடுவாங்க, அதை இன்ட்ரொடக்ஷன் சொல்லி ராகம் ஒரு ராகம் வந்தேனேன்னு ஒரு ராகம் எழுப்பாங்க பாருங்கள். நீங்கள் நவராத்திரி பார்த்துருப்பீங்க, ஒரு ராகம் எழுப்பாங்க ஜனங்கள்லாம் வந்துடுவார். திரைக்கு பின்னால் இருக்கா தெரிய வரைக்கே இல்லை, டக்குன்னு அந்த ராகம் எழுத்து முடிஞ்சோடனே தெரிய டக்குனு கட் பண்ணுவானுங்க. சிவாஜனை நடந்து வருவார், இதெல்லாம் நடந்த கதை. நம்ம நாட்டு பண்பு நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் கலை எல்லாம் இப்படித்தே இருந்தது. அண்ணன் வருவார் அப்படி 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 மீசியை தூக்கிட்டு அப்படி இப்படியெல்லாம் வருவார்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியையா அவர் நாடகம்ல இருந்தவர், யார் அண்ணன், அப்புறம் நடிகர் தலைவர் வேறு சொல்லியா கொடுக்கணும் அவரை பற்றி, நானும் சொல்லியா நீங்கள் தெரியுன்னு அவர் எந்த வேஷம் கொடுத்தாலும் பிச்சு வாங்கிடுவார். இது ஆனால் அவருக்கு ஈக்குவலாக தான் வர்றேன், யார் சவுத்திரி வருது அடுத்தது, இவர் வந்துட்டார் நான் வந்தேனேன்னு எடுத்து வந்துட்டார். அடுத்து திரை போட்டார், போட்டோடனே சவுத்திரி உள்ள வந்து வரும் வந்தேனேங்கும் போது அது ஒரு ராகம் எடுத்து திரையை கட் பண்ணோன்னே ஒரு மூமெண்ட்டு கொடுத்து வரும் பாருங்கள். இந்த பொசிஷன் இந்த பொசிஷன் அப்படி அப்படின்னா என்ன ஆட்டம் தெரியுமா, அண்ணனை மிரண்டாராம் சிவாஜனே. அந்த மாதிரி மூமெண்ட்லாம் கொடுக்குறது ரொம்ப சிரமம், எந்த நடிகையாக இருந்தாலும் சவுத்திரி பண்ணுச்சியா. அந்த நம்ம தமிழ் கலாச்சார தமிழ் தெருக்கூத்தில் எப்படி பண்ணுவாங்களோ அவங்களெல்லாம் மிஞ்சிச்சு, இந்த பொஜமும் இந்த பொஜமும் ஆட்டி அப்படி அப்படின்ட்டு வரும் அப்படிங்க. இப்படிங்க அப்பாப்பா என்ன நினைப்பு, இதெல்லாம் பிறவி, அவங்களத்தான் பிறவி கலைஞன்னு சொல்கிறது. அப்படித்த சவுத்திரி நடித்து அந்த பொண்ணுக்காகவே அந்த படம் ஓடிச்சு. நவராத்திரியில் 9 சிவாஜி நடித்து வர்றாருனா அது அண்ணனால் முடியுங்கிறது நமக்கெல்லாம் தெரியும், சிவாஜி அண்ணனால் எல்லாம் அவர் சாதிக்காத ஒன்றும் இல்லை. அப்படி இந்த பொண்ணு அவருக்கு ஈடு கொடுத்து நடித்து அது தெருக்கூத்து முடிஞ்சோன்னு தட்டி கொடுத்து பாராட்டியிருக்கார். யார், அவர் சாதாரணமாக பாராட்ட மாட்டார் சிவாஜி அண்ணன், பாராட்டியிருக்கார் சிவாஜி. இதை நான் படித்தேன், பாராட்டி அப்படி நடிப்பு. நானும் அந்த படம் பார்த்தல அப்படிலாம் நடித்து பேர் வாங்கினேன். சாவித்திரி நல்ல நேரத்தில் ஓகோ ஓகோ என்று வந்தது, கெட்ட நேரம் வரும்போது கோமா சர்ஜரியே செத்து போச்சு. இதுக்காகத்தான் அவங்களுடைய பிரபலியங்களிலே முதல்ல சொல்லிட்டு வர நடிப்பில் நடிகர் திலகம்னா சாதாரணமாக கொடுத்துருவாங்களா பட்டம், இந்தியாவிலேயே வர யாரும் கொடுக்கல, சாவித்திரியும் கொடுத்தா நடிகர் திலகம். அப்படிலாம் நடித்து வந்த பொண்ணு, அப்படிலாம் பேரும் புகழும் பெற்ற பொண்ணு ஜெமினி கணேசன் லவ் பண்ணிடுச்சு. நாயர்களே லவ் பண்ணி ஆளுக்கு சரியாமே இல்லை, அதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க யாரும், நான் சொல்கிறேன் அந்த பொண்ணுக்கு சரியாக வாழ்க்கை அமையலையா. அவர் ஏகப்பட்ட படம்,
அதுக்காக நான் ஜெமினி கணினியில் குற்றம் சொல்கிறேன்னு இல்லை. அவர் தான் காதல் மன்னனுங்கிறதே பத்திரிக்கை மொழி கொண்டு அவரை பாராட்டு சொல்ல யாரையும் கண்டிக்கவும் இல்லை, கிசுகிசு எழுதவும் இல்லை. அவரை ஜாலியாக போய்கிட்டே இருக்காரு. அவரை ஜாலியாக போட்டு எப்படி வேணாலும் போட்டோம். இது ஒரு பெண்மை. வாழ்க்கையிலே துணைவனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே ஜெமினி கணேசனுக்கு ஜெமினியில் இருக்கும்போது புஷ்பவல்லின்னு ஒரு நடிகை இருந்தாங்க. நல்லா கவனிங்க, புஷ்பவல்லின்னு அழகுன்னா அப்படி அழகு, கண்ணு கண்ணுலாம் பார்த்தா சும்மா காந்த கண். அதை லவ் பண்ணிட்டாரியா, முதல் மனைவியே புஷ்பவல்லி தான். அதுக்கு பிறந்தது தான் ஹிந்தியில் கொடி கட்டி பிறந்துச்சே ரேகா. அது ஜெமினி கணேசன் மேச மேக்கப்பட்டு வந்த மாதிரியே இருக்கும். ரேகா படம் பாருங்கள் ஹிந்தியில். ஒரு பொண்ணும் பிறந்துருச்சு. இது சாவத்திரிக்கு தெரியும். சரி ஒன்று முடிஞ்சு வச்சா. செகண்டு, ஜெமினி கணேசன் சொந்தத்திலேயே அவங்க இனத்துக்குள்ளே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார்கள். அதுக்கு ரெண்டு மூணு பிள்ளை பெற்றுக்கிட்டே இருக்காது அந்த அம்மா ஜெமினி கணேசனுக்கு. இதுவும் சாவத்திரிக்கு தெரியும். ரெண்டு கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியோடு இருக்கிறவரை கல்யாணம் பண்ணா ஒரு பெண் சிந்திக்க வேண்டுமா? வேணும்ல. இது நம்ம நாட்டில் பலருக்கு இந்த டேஞ்சர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. பார்த்த உடனே காதல், மோகம். மோகம் இருக்குது, அது பொல்லாதது. அதைத்தான் டிஆர் மகாலிங்க ஒரு இடத்துல, அந்த மோகத்தை அவனால் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த மோக வழியில் மாட்டிக்கிட்டால் மீள்றது ரொம்ப சிரமம். போதை விட மோசமானது மோகம்ங்கிறது தமிழ் வார்த்தை. போதை விட மோசமானது அந்த மோகத்தில் மாட்டிக்கிட்டால் மீள முடியாதுங்கிறதுக்கு டிஆர் மகாலிங்க ஒரு பாட்டு பாடுவான் பாரு. மோகத்தை கொன்று வீடு அல்லால் எந்த மூச்சை நிறுத்தி வீடு அப்படி பாருங்க. மோகத்தை கொன்று வேண்டாம் எனக்கு இந்த மோகம், இதனால் நான் சீப்பிட்றேன். மோகத்தை கொன்று வீடு அல்லால் எந்த மூச்சை நிறுத்தி வீடு. மகாலிங்க போடுவார் சூப்பர் சாங். என்ன சாவடி சிறு அப்படிங்கிறான் யார் மகாலிங்க? அந்த பாட்டு யார் எழுதுனான்னு தெரியாது. அது என்ன மோகம்ங்கிறது அவ்வளோ மோதம் மோசமானது. அந்த மோகத்தில் தான் சாவித்திரி மாட்டிக்கிடுச்சு. பார்த்த உடனே எத்தனை பொண்டாட்டி எத்தனை பிள்ளைகளெல்லாம் சிந்திக்க முடியவில்லை. இன்றைக்குள்ள சகோதரிகள் இந்த தவறை ரொம்ப பேர் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே அந்த முகத்தில் விழுந்துருவாங்க. அவன் பின்னணி என்ன? அவன் கெட்டவனா நல்லவனா? குடிகாரனா கொள்ளைக்காரனா திருடனா இல்லையா? இதெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. பார்த்த உடனே அந்த முகம் எழுத்துடும். அவனுடைய பேச்சு அவன் ஸ்டைலு அதில் மயங்கிடுவாங்க. மயங்கி கல்யாணத்தை பண்ணிக்கிடுவாங்க. இன்றைக்கி நடக்குது அது. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பெற்றவங்க எவ்வளோ சொல்லுவோம், வேண்டாண்டி அதெல்லாம் வேண்டாண்டி, உனக்கு வேறு இடத்துல கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை மாப்பிள்ளை பார்த்துருங்க அதெல்லாம் விடுமா, அவர் நல்ல ஒரு மா எனக்கு பிடிச்சிருக்குமா, இல்லை நான் செத்து போவேன்மா. அம்மா பெற்றவங்க என்ன சொல்லணும் கேட்க மாட்டாங்க. அப்புறமா யாரோ மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு என்ன தெரியுமா, தென்காசியில் ஒரு மனைவி இருக்கா வடகாசியில் ஒரு மனைவி இருக்கா, அது ரெண்டுக்கு நாலு பிள்ளைங்க இருக்குன்னு அப்புறம் கேட்டோன்னு. ஐயோயோ அப்படியா, என் புத்தியை சிற்பால் அடிக்கணும். எங்கள் அப்பா அப்பாவே சொன்னாங்க அவனுக்கு மனைவி இருக்குன்னு. நீ பேசாமல் வரமா, என் வாழ்க்கையை கெடுக்காதுன்னு நான் தானே மோசம் போயிட்டுன்னு அழுகிறவங்க இன்றைக்கி இருக்காங்க. முன்புன்னு யோசிக்காமல் ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குது, பின்னாடி அவருக்கு அத்தனை கொண்டாட்டுக்கு இத்தனை கொண்டாட்டுன்னு கோர்ட்டுக்கு வந்து அலையிறாங்க. எங்கள் விவகாரத்துக்கிட்ட இது நடக்குதா இல்லையா? மக்களுக்கெல்லாம் இது தெரியுமில்ல. இந்த தவறைத்தான் சாவித்திரி அன்னைக்கு செய்தது. அதுக்காக சொல்கிறேன், அவருக்கு தான் ரெண்டு பொண்டாட்டிக்கு பிள்ளை ஊட்டிலாம் இருக்கலை, கொஞ்சம் சிந்திச்சிருக்கணும்ல. நடிகர் திலகமாச்சியா, சாதாரண நடிகா, சிந்திக்காமல் அவருடைய மோகத்தில் விழுந்துடுச்சு. இப்போ அவர் எப்போ ரெண்டு குழந்தையும் பிறந்துருச்சு, அந்த குழந்தைகளை பற்றி அப்படி சொல்லுவாங்க. அப்படி இருந்தது அவர் எப்போ ஒரு நாள் வர்றாரு போகிறாரு, ஆனால் வந்து ஜாலியாக பேசுவார் கொள்ளுவார் எல்லாம் வேறு சமாச்சாரம். எங்கே இருந்தால் ராத்திரியில் இங்கே வந்து துணைவன் வந்து துணைவிக்கிட்டு இருக்கணும்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் அது புரிஞ்சு போச்சு, இது ரகசியமாக என்னுடைய கேமராமன் என் படத்துக்கு யாருன்னு சொல்ல மாட்டேன், இன்னும் உயிரோடு இருக்கார் அவர், அந்த அம்மாவுக்கு கேமராமேனாக இருந்தது பிராப்தம் படத்தில் சொல்லி அழுதுருக்கு. நான் கொஞ்சம் கூட சிந்திக்கலை, அவருக்கு ஏற்கனவே மனைவி இருக்குன்னு சொல்லி கூட நான் கேட்குறேன். அந்த முகத்தில் நான் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், ஒரு பெண்ணுக்கு எது முக்கியமோ அது கிடைக்கல, அந்த அன்பு கிடைக்கலன்னு சொல்லி அழுதுருக்கு. எப்படி நல்லா கவனிக்க மரலின் பண்ணுற சொல்லி வேதனைப்பட்டாலும் அன்பு எனக்கு கிடைக்கவில்லைன்னு, அதே நில தான் சாவித்திரிக்கும் வந்தது. அன்பு கிடைக்கல. இதை வெளியில் சொல்ல முடியுமா? எனக்கு விட்டு அன்பு கிடைக்கல, கிடைக்கும்னு நினச்சி கட்டிக்கிட்டே நான் சொல்ல முடியும். முட்டாளத்தனம் எங்கே போச்சு? அறிவும் பகல ஆளாளுகளில் செருப்பால் அடிப்பாங்க. பெண்கள் அப்படியெல்லாம் வெளியில் லூஸ் டாக் போயிட மாட்டாங்க. தான் செய்த தவிர தானே உணர்ந்துக்கிட்டு அடக்கமாக இருப்பாங்க. ஆம்பளைங்க தான்
வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லுவாள். பெண்கள் அப்படி இல்லை, அடைக்க உள்ளே இருந்து நினச்சி அந்த வீட்டில் சவுத்திரி வீட்டில் சொல்கிறேங்க, சிவனிக்கு தான் விஐபிஸ் நிறையா இருக்காங்களே, அதான் ஐஏஎஸ் அதான் சிஎம்லேருந்து உலகத்தில் யார் யாரும் பெரிய ஐ லெவலில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. யாருக்கு? செம்மணி கணேசனுக்கு. எல்லோரும் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருவார். அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சது தப்பு இல்லை, வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவாரியா? யார்? சாவித்திரி வீட்டுக்கு. சாவித்திரி வீடுன்னு சொன்ன அதை சொல்லி முடிச்சுட்டேன் நேர்களே. அன்னைக்கு சென்னையில் தியாகரா நகரில் வானலாம வீடு கட்டினது சாவித்திரி தான். அன்னைக்கு நடிகையில் வீட்டுக்குள்ளேயே நீச்சல் குளம் கட்டினது சாவித்திரி தான். வீட்டுக்குள்ளேயே நீச்சல் குளம் மொத்தம் சாவித்திரி தான் கட்டுச்சு நீச்சல் குளம். அன்னைக்கு நடிகையிலேயே இல்லை உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு அது தவறுன்னு சொல்கிறாங்க தமிழ் பண்பாட்டு. தங்கத்திலே கொலுசு போட்டது யார்? சாவித்திரி. தங்கத்திலே கொலுசு அது நம்ம தமிழ் பண்பாடு படி அது தவறான். ஏன்னா தங்கத்தை காலில் போடக்கூடாது. இப்போ போடுறதும் போடாது அவங்க இஷ்டம், அது தவறு தானா? தங்கத்தை காலில் போடக்கூடாதான். அப்படி தங்க கொலுசு அதெல்லாம் மீறி கிடக்குது, பண்பாடாது கண்பாடாது. எவ்வளோ தங்க கொலுசு போட்டுக்கிட்டு அந்த அம்மா. முதல்ல நீச்சல் குளம் பெரிய வீடு ஓவோ ஓவோன்னு வந்துருச்சு. ஆனால் அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியுடைய பிஸ்தாப்பு முன்னேற்றங்கள்லாம் காட்டுறதுக்கு பெரிய பெரிய விவேப்புகள்லாம் வீட்டுக்கு கூட்டு வருவார். அதுதான் அங்கே வரேன் பாருங்கள் என் மனைவி வீடு அது இது நீச்சல் கொண்டு அங்கேயே நீச்சல் குளத்தை பெரிய இது மாதிரி போட்டு வாரம் ரெண்டு முறை விருந்து கொடுப்பாரியா? யார்? செவனி கணேசன். சாவித்திரி வீட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த காலத்து கணப்படி 50,000 60,000 ரூபா அப்புறம் 60,000 ரூபா விருந்துக்கு செலவு பண்ணும். குடி டான்ஸு பாட்டு இப்படி விருந்து வந்தாங்க சாப்பிட்டாங்க நாங்கள் வர்றாங்க நன்றி உங்கள் விருந்துக்கு நான் உங்கள் அப்பாவை வச்சா அந்தக்காக கூப்பிட்டு வருவார். என்டர்டைன்மெண்ட் வெளியே வெளியே போய்கிட்டுருக்கான். அப்படி வாரம் இருமுறை செவனி கணேசன் விருந்து கூப்பிட்டு வர. யார் செலவு? சாவித்திரி செலவையா? சாவித்திரி தான் எல்லாமே செலவு பண்ணணும். இன்னும் மனைவி ஆச்சு நிறைய சம்பாதிக்குது. சரி அவர் சொல்கிறாரு அவர் இஷ்டத்துக்கு போவோம் நம்ம கொஞ்சம் அப்படின்னு வாரம் ரெண்டு முறை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா ஒரு வாரத்துக்கு செலவாக இந்த விஐபிஎஸுக்கு விருந்து கொடுக்க. அந்த விருந்தில் எல்லாரும் குடித்து தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணும் குடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. எல்லோரும் வந்தாலும் அளவு அளவு ஒன்று கையை பிடிப்பாங்களே கையை உதறிட்டா போகும் தேல் கொட்டுற மாதிரி அந்த நகரம் தானாக ஒட்டிக்கிறோம்ல. அந்த எங்கெங்கே போய் பழகிறோமோ அந்த தோஷம் நமக்கும் ஒட்டிக்கிறது இல்லை இல்லையா? பழக ஆரம்பிச்சிருச்சு, குடிக்க ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் மீறி போகுது. இது அதனுடைய வாழ்க்கை. பணங்கள்லாம் இழக்குது, குழந்தையும் பிறந்தாச்சு. இப்போ பட வாய்ப்புகள் கொஞ்சம் குறையுது. குழந்த பிறந்தோன்னு கொஞ்சம் உருவம் பார்த்துருப்பீங்க, அந்த அவராத்திரியோடும் தனியாகத்தே இருக்கும். பட்டு உயிருக்குயிரான காதல்னு கதைகள்லாம் எழுத முடியாது இல்லையா? ஓரளவு தேன் சொல்ல முடியும். இப்போ பாசமல்லர் எடுத்திங்கன்னா உடம்பு வச்சிருச்சு, அதில் தங்கச்சி சோக கட்டத்தில் இனிமேல் யாரும் அப்படியே நடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு பாசமல்லர் உங்களுக்கெல்லாம் தெரியும். பாசமல்லர்லாம் போட்டுக்குத்தானே இருக்கு இன்னும் அது மாதிரி படம்லாம் இனிமேல் அமையாது. எப்படி அண்ணனுக்கு ஈக்குவலாக நடிச்சதா பாசமல்லர்? வெளியில் வர்றவ கண்ணீர் குளத்தோடதே வருவாங்க, கண்ணுகளில் ஒரு கண்ணீர் குளமே இருக்கும் அப்படித்தான் வருவாங்க. அப்படி நடிச்சு அண்ணன் தான் நடிப்பான்னு எல்லாம் தெரியல. சாவித்திரி நடிக்குதே அதுக்கு ஈக்குவலா? கண்ணீர் குளத்தோடதே வருவாங்க பாசமல்லர்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் நடித்து சாதனை பண்ண போனோம். அப்புறம் இந்த குடிக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கால்சீட்டு தகராறு வரும்ல, குடிக்க ஆரம்பிச்சிட்டா அது குடித்தவங்களுக்கு தெரிஞ்சு லேட்டாக இருந்துட்டு லேட்டாக போவாங்க இதெல்லாம் வரும். ரங்காரா விட்டுலாம் அந்த தப்பு நடந்ததுனாலே பாவம் அவர் அதிகம் நாள் வாழ முடியாமல் போச்சு. அவரும் இந்த லிஸ்ட்டு ஒரு ஆள் தான். ஆனால் தொழில்னா நான் கரெக்டாக இருப்பார். அவரும் ட்ரிங்க்ஸ் ஏன் சாப்பிட்டாருன்னு தெரியல, நான் சொல்லத்தான் கேள்வி. அவரும் அப்படித்தான் தொடர்ந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டார். அது மாதிரி இது தொடர்ந்து சாப்பிட்டா மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேல்யூ குறைய ஆரம்பிக்கும் போது வேல்யூனா நடிப்பில் இல்லை புக்கிங் கதாநாயகா. இப்போ அவர் எந்த வயசான ஆம்பளைங்களுக்கு தான் வயசு கிடையாது. நம்ம புரட்சி நடிகர் 50 வயசுக்கு மேலே கதாநாயகி அப்படி டைட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு டி ஷர்ட்டை போட்டுட்டு வரல பார்த்தவங்கள ரசித்தவங்கள அந்த ஹீரோக்கெல்லாம் விதி வளர்க்கியா? எல்லா ஹீரோக்களுக்குமே விதி வலி. அந்த 60 வயசில் கூட சின்ன பையன் மாதிரி டிஷர்ட் போட்டுட்டு அப்படி வருவாங்க சைல விஷயங்கள்லாம் அடிச்சுக்கிட்டு. அது நல்லா தெரியும். ஏன்னா ஆண்கள் வந்து யாரும் பிள்ளை பார்த்துக்கிறது இல்லையே. பிள்ளை பார்த்தா தான் பாவம், பெண்களுக்கு ஒரு பாவம்யா.
வயது வரைக்கும் என்னென்னமோ உடம்புல கோளாறுகள். சில பேர் தான் அப்படியே சில மாதிரி இருப்பாங்க குழந்தை பார்த்தாலும். அப்புறம் மற்ற தாய்மார்களாம் குழந்தை பார்த்தோன்னே அந்த உண்மையான இயற்கையான அந்த அமைப்பு கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. தியாகத்தின் சின்னங்க தான் நம்ம தாய்மார்கள், அவங்க அதுக்கு தானே பிறந்தாங்க. ஆம்பளைங்க அப்படி இல்லை, 60 வயசுலேயும் 20 வருஷத்துலேயும் மீசுக்கு கருப்பு மை போட்டுக்கிட்டு இந்த மீசுக்கு டை அடிக்கிறது இருக்குது. இன்றைக்கி நடிகர்கள்லேருந்து அரசியல்வாதிகள்லேருந்து இந்த டை விலையை உயர்ந்ததே அவங்களால தான். ஐயா எங்கே பார் யார் பார், 75 வயசு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க ஒரு அரசியல்வாதிக்கு பார்த்தா கண்ணம் குறையே மீசெல்லாம் அப்படி வச்சுட்டு வராங்க. என்ன கொடுமை பார்த்தியா, ஒரு சிலலாம் இருந்தாண்ணா ஒரு தியாகத்தை யாராக குறையாச்சப்படா. அந்த டையிக்கு விலை ஏறினது காரணமே சினிமா நடிகர்களும் அரசியல்வாதிகள் தான். அநியாயத்துக்கு டை அடிப்பாங்க. சாவித்திரி அப்படிலாம் இருக்கணும், உடம்பு பெருக்கும்போது அதை குறைக்க முடியுமா? ஆம்பளை என்ன ஒத்துக்கணும், பெண்களை ரசிக்கிறது தானே. பெண்கள் வந்து தெய்வீகமானது, ரசிப்புத்தன்மை உள்ளது. அதுக்கு உடம்பு வச்சுட்டா கொஞ்சம் ரசனை குறை யாருக்குமே. இது விட்டுருவோம். இப்போ அந்த அம்மாவுக்கு படம் எடுக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. ஏன்னா தொழில் குறையுதுல, அப்புறம் வீட்டில் செலவு அதிகம், தண்ணி அதிகம். உடனே வந்து என்ன செய்கிறார், அது பண்ண கொஞ்சம் மிரட்டி இருந்தால் கண்ட்ரோல் ஆகிருக்கும். அவர் காதல் மன்னன் இவ்வளோ மிரட்ட உருட்டெல்லாம் இல்லை. அந்த செய்தி ரிப்போர்ட்டை நான் கேட்கல, அதை பற்றி நமக்கு தேவையில்லை. நான் இப்போ சாவித்திரி பட்டு மருந்தானே பேசணும், ஜவனிகண்ணன் பண்ணி பேசலை இல்லை. அவரும் எனக்கு சகோதரி மாதிரி, என் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. அவரை பற்றி பேசும்போது அதே சொல்லலை, எல்லாத்தையும் ஜோவியலாக பழகிறதுனால அவர்கிட்ட குற்றமே பார்க்க மாட்டாங்க. அவர் ஜோவியலாக பழகிறார் பாருங்க, அந்த அன்புக்கு எல்லோரும் அடிமை ஆயிடுவான். அதுதான் உண்மை. இங்கே இது வந்து ஒரு தெய்வீக கலையை போற்றி வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு சாவித்திரி இப்படி ஆன உடனே குறைஞ்ச உடனே சொந்தமாக பிராப்தம்னு ஒரு படம் எடுத்தது. அது தெலுங்குலேயும் வந்த படம். அதை எடுக்கும்போது இந்த அம்மாவே டைரக்ஷன், நல்லா கவனிக்க, யார் சாவித்திரி டைரக்ஷன். இந்த அம்மா கூட ஹீரோ நடிக்கிறது யார், அண்ணன் சிவாஜி டைரக்ஷன். அந்த அம்மா எடுக்கும்போது அங்கே எனக்கு வேண்டிய ஒரு நண்பர் கேமராமேனாக இருக்கார், அது அப்புறம் சொல்கிறேன். படம் எடுத்துச்சா ராத்திரி புகழ, என்ன படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. முன்னே சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன பழமொழி. இப்போன்னா கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் சினிமா எடுத்துப்பார்னு சொல்லலாம். அந்த சினிமாவில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அது எடுத்தவங்களுக்கு தானே தெரியும். வீடு கட்டுறது எல்லோரும் கட்டலாம், கல்யாணம் எல்லோரும் பண்ணுறாங்க, சினிமா எல்லோருமா இருக்க, அது என்னை போன்றவங்களுக்கு தெரியும். 100 கல்யாணம் கூட பண்ணிடலாம், ஒரு சினிமா எடுக்க முடியாது. 100 வீடு கட்டிடலாம், ஒரு சினிமா எடுக்க முடியாது. அது அவ்வளவு கஷ்டம் இருக்குது, எத்தனை கஷ்டம் நஷ்டம். தெருவுக்கு வந்தவங்க தானே அதிகம், நான் தான் அடிக்கடி சொல்கிறேன். மீந்தி மீறி நிற்கிறவங்க சிலர் பேர் தான்னு சொல்லிக்கிட்டே வர்றதில்ல. அப்படி ஒரு கஷ்டமானது சினிமா எடுக்கிறது. எடுக்கும்போது ஜாலியாக இருக்கும், பார்த்தா பயங்கர ஜாலியாக இருக்கும். ஆணும் பொண்ணும் நடிகர்களும் அவங்க வந்து பேசுறதும் செய்யலாம், என்டர்டைன்மெண்ட் பயங்கரமாக இருக்கும் சினிமாவில். படம் ரிலீஸ் ஆனப்போ பிடிச்சி பெரும்பாலும் திண்டாடி போவானுங்க பெரும்பாலும் உள்ளவங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பிரசவத்தினை விட அதிகமான வலி பிடிச்சிருக்கு. எப்போ வரும்னா படம் ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா செத்து போய் செத்துக்கிட்டா, எத்தனையோ பேர் தூக்கு போட்டுக்கிட்டு செத்துட்டால, வச்சவங்களுக்கு செத்தால. அது மாதிரி ஒரு தொழிலில் போய் சாவித்திரி இறங்கிடுச்சு. அதுக்காக சொல்கிறேன், சொந்த படம் டைரக்ஷன், அண்ணன் வந்து ஹீரோ. ஏன்னா இந்த பொண்ணுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அண்ணனும் ஹீரோவை நடிக்கிறாரு. தெலுங்கில் ஓடின படம் தான் இது, எடுத்தால் படம் ஓடலை. தமிழ்நாட்டு மக்களெல்லாம் ஜெமினி கணேசன் சாவித்திரி உயிரோடு வரணுமே வரணுமே கூப்பிட்டாங்க. யார் இவர் குடிக்கிறத நம்பர் ஒன்று தான் இவரும், இது அந்த அந்த கோஷ்டி தான் இவரும். யார், சந்திரபாபு. கலை அம்சம் மட்டும் அந்த பொண்ணுகிட்ட இல்லை, கருணை அம்சமும் இருந்தது, வெளியில தெரியாது. குழந்தை இருந்தாலும் சரி, பொண்ணு வந்தாலும் சரி, பையன் வந்தாலும் சரி, தன் வேலைக்காரங்கிட்ட பாட்டில் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்கணும். யார், சாவித்திரி. சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.